நாளை முதல் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் ஆவின் நிறுவனம் நாளொன்றுக்கு 420,000 பால் உற்பத்தியாளர்கள் மூலம் சராசரியாக 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து வருவதாகவும், அதில் சுமார் 30 லட்சம் லிட்டர் பாலினை நுகர்வோருக்கு நாள்தோறும் ஆவின் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடுபொருட்கள் விலையேற்றம், உற்பத்தி செலவினம் ஆகியவை கூடியுள்ளதால் பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தனர். இதனை ஏற்று பசும்பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1க்கு ரூபாய் 3 உயர்த்தி 32 ரூபாயிலிருந்து 35 ரூபாயாகவும், எருமைப்பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1க்கு 3 ரூபாய் உயர்த்தி 41 ரூபாயிலிருந்து 44 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நாளை முதல் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் நலன் கருதி இல்லங்களில் நுகர்வோர் பயன்படுத்தும் நீல வண்ண பாக்கெட்டில் உள்ள சமன்படுத்தப்பட்ட பால், பச்சை வண்ண பாக்கெட்டில் வழங்கப்படும் நிலைப்படுத்தப்பட்ட பால் ஆகியவற்றின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி தற்போதைய நிலையே தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் நிறை கொழுப்பு பாலின் விலை மட்டும் ஆவின் நிறுவனத்தால் மாற்றியமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நுகர்வோருக்கான விற்பனை விலை உயர்த்தப்படாமல் பாலின் கொள்முதல் விலை மட்டும் உயர்த்தப்படுவதால் ஆவின் நிறுவனத்திற்கு மாதந்தோறும் ஏற்படும் கூடுதல் நிதி தேவையானது தமிழ்நாடு அரசின் உதவி மூலமாகவும், ஆவின் நிறுவனத்தின் செயல்திறன் மேம்பாட்டின் மூலமாகவும் நிறைவு செய்யப்படும் என ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.